அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில். இப்போ நம்ம ஒரு வித்தியாசமான நோயை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நோய் வந்து ரொம்ப ரேராக வரலாம். அந்த நோயினுடைய பெயர் வந்து ஃபைப்ரோமயால்ஜியா. இந்த ஃபைப்ரோமயால்ஜியாவானது உடம்பு முழுக்க ஒரு வலியை ஏற்படுத்தும். தாங்க முடியாத வலி இருக்கும், கழுத்தில் ஸ்டிஃப்னஸ் இருக்கும், நெஞ்சு வந்து இறுகி போகிற மாதிரி இருக்கும், கை கால் சரியாக செமையாக வலி இருக்கும், ஒரே டென்ஷனாக இருக்கும், கை கால் அசைக்க முடியாது, கால் குடைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும், முதுகில் வலி இருக்கும், உடம்பு முழுக்க வலி இருக்கும், தலைவலி இருக்கும். இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரணமே இல்லை. இதனால தான் இந்த வலி வருது அப்படின்றது வந்து யாரும் கரெக்டாக சொல்லவே முடியாது. உடம்பு முழுக்க வலி, அதாவது இங்கே தான் வலி அங்கே தான் வலி அப்படின்றதெல்லாம் இல்லை, எங்கே வேணாலும் வலிக்கும். திடீர்னு எனக்கு நெஞ்சு இறுக்கமாக இருக்குது, படபடப்பாக வருது, மயக்கமாக வருது, என்னால் நடக்க முடியல, கை கால் அசதி இருக்குது, சோர்வு இருக்குது, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எக்ஸ்ட்ரீம் டயர்டாக இருக்குது, என்னால் ஒரு வேலையை கூட பண்ண முடியாது, என்னால் கை கால் கூட அசைக்க முடியாது, என்னால் தண்ணி கூட எடுத்து குடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இசிஜி, எக்கோ, ஸ்கேனு எல்லாம் எடுத்தால் எல்லாமே நார்மலாக இருக்கும், பிளட் டெஸ்ட்லேருந்து எல்லாமே நார்மலாக இருக்கும். ஆனால் திடீர்னு இந்த வலி வரும். இந்த வலி உடம்பு முழுக்க தாக்கும் அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்த தாக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மறைஞ்சு போயிடும். இந்த கண்டிஷன் பேர் வந்து ஃபைப்ரோமயால்ஜியா அப்படின்னு பேர். அவங்களுக்கு வந்து ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் டெஸ்ட் எடுத்தாலும் சரி, அல்லது மற்ற ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் டெஸ்ட் எடுத்தாலும் சரி, மூட்டெலும்பு தேஞ்சிருக்கான்னு பார்த்தாலும் சரி, அல்லது இசிஜி ஸ்கேனு எக்கோ எந்த டெஸ்ட் எடுத்தாலும் எல்லா டெஸ்ட்டுமே அவங்களுக்கு வந்து நார்மலாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஃபைப்ரோமயால்ஜியாவால் பாதிக்கப்பட்டவங்க வந்து எனக்கு உடம்பு முழுக்க வலி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே சொன்ன மாதிரி குறிப்பிட்ட காரணம் அப்படின்றது வந்து எதுவுமே கிடையாது. இருந்தாலும் மென்டல் டென்ஷன், சில நேரங்களில் இன்ஃபெக்ஷன், அதாவது உடம்பில் வந்து ஏதாவது ஒரு நோய்க்கிருமி தாக்குதல்லேருந்து ஓவர் கம் ஆனதுக்கப்புறம் வரக்கூடியது, ஒரு க்ரானிக் ஃபீவரோ அல்லது ஜாண்டிஸோ அல்லது வேறு ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷனோ பாதிக்கப்பட்டிருந்தால் கூட இது வரலாம். நிறைய பெண்களுக்கு வந்து ஆஃப்டர் டெலிவரி, அதாவது குழந்தை பிறப்புக்கு அப்புறம் இந்த ப்ராப்ளம் வந்து வருது அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு ஜெனட்டிக்காக இருக்கலாம். ஜெனட்டிக் அப்படின்னா பரம்பரையாகவும் வரலாம். என்ன, அப்பாவுக்கு இருக்குது, தாத்தாவுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரியும் இந்த வலி வந்து வரலாம். மேக்ஸிமம் இந்த வலி பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஆண்களை விட பெண்களுக்கு தான் வந்து பாதிப்பு அதிகமாக இருக்கும். அவங்களால எந்த ஒரு வேலையுமே பண்ண முடியாது. ஆனால் டெஸ்ட் எடுத்தாலோ டாக்டர்கிட்ட போனாலோ எல்லாமே எவ்ரி திங் நார்மல் நார்மல் நார்மல்னுவாங்க. கூட இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நீ ஓவராக சீன் போடுற, உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லை, எத்தனை டாக்டரை பார்க்குறது, எத்தனை வாட்டி மாத்திரை வாங்கி கொடுக்குறது, ஆனால் நீ உடம்பு வலிக்குது உடம்பு வலிக்குதுன்னு நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பொய் சொல்லலை, அவங்க உண்மையை தான் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த நோயினுடைய தன்மை அந்த மாதிரி. அந்த நோய் பெயர் தான் ஃபைப்ரோமயால்ஜியா. இதுக்கு வந்து யூஸ்வலாக நவீன மருத்துவத்தில் வந்து வலி நிவாரணி மாத்திரை கொடுப்பாங்க, சத்து மாத்திரைங்க வந்து கொடுப்பாங்க, ஆன்டி டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக மருந்து வந்து கொடுப்பாங்க. அந்த மருந்து எல்லாமே ஒரு டெம்பரவரி ரிலீஃபை தரலாமே தவிர அது வந்து பர்மனன்ட் ரிலீஃப் கொடுக்காது. மேக்ஸிமம் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவங்க ஏஜ் குரூப் பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 25 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே உள்ள பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. அதுக்காக ஆண்களுக்கு வராதுன்றது கிடையாது, ஆண்களுக்கும் வரலாம், குழந்தைங்களுக்கும் வரலாம். இவங்களுக்கு வந்து தூக்கம் வந்து பாதிக்கும். என்னால் தூங்கினா கூட எனக்கு வந்து உடம்பு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தலைவலி இருக்கலாம், என்னால் வெயிலில் போக முடியல, வாந்தி வர மாதிரி இருக்குது, தலை அதிகமாக வலிக்குது, டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அசோசியேட்டட் சிம்டம்னு சொல்ல பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். எங்கேயாவது வெளியே கிளம்புனா எனக்கு உடனே மோஷன் வர மாதிரி இருக்குது, உடம்பு வலிக்குது, என்னால் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களால எங்கேயும் ஃப்ரீயாக வெளியே போக முடியாது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது, கேட்டால் எனக்கு வந்து தோள்பட்ட வலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க, எனக்கு வந்து மார்பல வலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டயர்ட்னஸ். எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் அசதி, என்னால் எதையுமே செய்ய முடியல, என் உடம்பு டயர்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க, ஈவன் வாக்கிங் போகிறதா இருந்தால் கூட வாக்கிங்லாம் போவாங்க, ஆனால் கொஞ்சம் தூரம் நடந்தோடனே எனக்கு டயர்டாயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் சென்சிட்டிவாக இருக்கும். மழை பெஞ்சாலும் உடம்பு வலி இருக்குன்னு சொல்லுவாங்க, வெயில் அடித்தாலும் உடம்பு வலி இருக்குன்னு வாங்க, ஏசி ரூமில் இருந்தாலும் உடம்பு வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க உடம்பு வலிக்கான காரணம் என்னன்றது வந்து யாராலையுமே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இந்த அதாவது மருத்துவ ரீதியான காரணங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து ஆஃப்டர் டெலிவரி, வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு அப்புறம், ஜெனட்டிக்காக வர்றது, இப்படி தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி
மென்டல் டென்ஷன், ஸ்ட்ரெஸ், ஆங்கர், ஆங்ஸைட்டி இதெல்லாம் வந்து மனம் சம்மந்தப்பட்ட அறிகுறிகள், இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக கருதியிருக்காங்க. தேவையில்லாத குழப்பங்கள் கூட அவங்களுடைய உடம்பு வலிக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். நவீன மருத்துவத்தில் வந்து ஆன்டி டிப்ரெசன்ட்டும் பெயின் கில்லரும் போட்டு போட்டு உடம்பு வீணாக போகிறது தான் மிச்சம், அதை தாண்டி குணம் அப்படின்றது வந்து கிடைக்காது. இதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு பிஹேவியர் தெரப்பி, சைக்காலஜிக்கலாக வந்து நம்ம பிஹேவியர் தெரப்பி, உங்களுக்கு வந்து உடம்பு வலி இருக்குது அதை நம்ம வந்து ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் மென்டல் டென்ஷன்லேருந்து வெளியே வாங்க, ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வாங்க, ஆங்கர் ஆங்ஸைட்டிலேருந்து வெளியே வாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஓரியன்டேஷன் கவுன்சிலிங், காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய சிபிடி வந்து தரலாம். அடுத்தது வந்து சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட். ஹோமியோபதி மருத்துவத்தில் நோயினுடைய அறிகுறிகளுக்கு ஏற்ற நல்ல மருந்துகள் நிறைய இருக்குது. அவங்களுக்கு வந்து சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் வந்து கொடுக்கும்பொழுது இந்த பிரச்சனையிலேருந்து அவங்க ஈஸியாக வெளிவரதுக்கு நல்லாயிருக்கும், சந்தர்ப்பங்கள் வந்து நிறைய உண்டு, சரியா? ஸோ ஃபைப்ரோமயாலஜி பிரச்சனை இருக்குது அப்படின்னா தயங்காமல் நீங்கள் ஒரு குவாலிஃபைடு ஹோமியோபதி டாக்டரையும் சைக்காலஜிஸ்டையும் கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபைப்ரோமயாலஜி ப்ராப்ளத்தை வந்து ஈஸியாக வெளிவரலாம். ஓகே, நான் வீட்டில் இருக்கேன், என்னால் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் மைண்டை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, போல்டாக இருங்க. அவங்க அதாவது சுற்றி உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். அவங்க வந்து பொய் சொல்லலை, அவங்க வந்து உண்மையை தான் சொல்கிறாங்க அப்படின்றது வந்து சுற்றி உள்ளவங்க, அதாவது கணவனாகட்டும், மனைவியாகட்டும், குழந்தைகளாகட்டும், பெற்றோர்களாகட்டும், நண்பர்களாகட்டும், உறவினர்களாகட்டும், யாராக இருந்தாலும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க வந்து பொய் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காமல் அவங்க உண்மையிலே ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் சப்போர்ட்டாக இருங்க. அவங்களால் முடியலை அப்படின்னா அவங்கள திட்டாமல், அவங்கள வந்து அடிக்காமல், அவங்கள வந்து அன்பாக அரவணைச்சிப்போங்க. ஏன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்னால் கூட ஒரு வேளை ஃபைப்ரோமயாலஜியாக வரலாம். ஸோ முதல்ல வீட்டிலருந்து தான் ட்ரீட்மெண்ட்டே, சுற்றி உள்ளவங்க அந்த நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் நோயினுடைய அறிகுறிகளுக்கு தகுந்த சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷன் ஹோமியோபதி மெடிசன்ஸ் நல்லாயிருக்கும், கூட காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அண்ட் சைக்கோ தெரப்பி கொடுத்தா ஈஸியாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம். ஏன்னா ஃபைப்ரோமயால்ஜியா இருக்குது அப்படின்னா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் ப்ராப்பரான சிம்டமேட்டிக் கான்ஸ்டியூஷனல் ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் எலாங் வித் காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அண்ட் சைக்கோ தெரப்பி கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக